இரண்டாவது தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷாமுக்கு பிரயாணம் செய்கிறார்கள். சஹாபாக்களோடு சராத் என்ற இடத்தை அடைந்த பொழுது கேள்விப்படுகிறார்கள், அமவாஸ் என்ற இடம் பலஸ்தீனிலே ராமல்லாவுக்கும் குதுசுக்கும் இடையிலே உள்ள இடம்தான் அமவாஸ். அந்த இடத்திலே ஒரு நோய், கோலரா நோய், வைரஸ் பரவுகிறது. சஹாபாக்களிடம் மஷ்வா செய்தார்கள், என்ன செய்வது? சஹாபாக்க சொன்னார்கள், நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எந்த ஊரில் நோய் பரவுமோ அந்த ஊருக்கு நுழையாதீர்கள், அந்த ஊரில் இருப்பவர்கள் வெளியே செல்லாதீர்கள். இதெல்லாம் அன்று ரசூலுல்லாஹ் சொன்னவைதான் இவைகள் எல்லாம். இன்று சைனாவிலே வைரஸா, யாரையும் வெளியே விடுவதில்லை, அதுதான் வைத்தியம். யாரையும் அந்த ஊருக்கு போக விடுவதில்லை, அதுதான் வைத்தியம். உமர் ரலி அல்லாஹு அன்ஹு உடனே முடிவெடுத்தார்கள் மதீனாவுக்கு திரும்புவதற்கு. இப்பொழுது அஜ்னாதையினுடைய சஹாபாக்களுடைய படை வந்திருந்தது. அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலி அல்லாஹு அன்ஹு, அபு முஸல் அஷ்ஷரி ரலி அல்லாஹு அன்ஹு, முஆத் பின் ஜபல் ரலி அல்லாஹு அன்ஹு, யஸீத் பின் அபி ஸுஃபியான், ஷுரஹ்பீல் பின் ஹஸனா, சுஹைல் பின் அம்ர் கேட்டார்கள், அத்தஃபிர்ரு மின் கத்ரில்லாஹ், அல்லாஹுடைய கவா கதற விட்டு உமரே விரண்டோடுகிறீர்களா? சொன்னார்கள், அல்லாஹுடைய கலா கதிரிலிருந்து கலா கதிரின் பக்கம் செல்கிறேன். உடனே மதீனாவுக்கு வந்து விட்டார்கள். வந்ததற்கு பிறகு அபு உபைதாவின் ஜர்ராஹுக்கு கடிதம் எழுதினார்கள். அபு உபைதா, கடிதம் கிடைத்ததோடு உடனே மதீனாவுக்கு வாருங்கள். அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு விளங்கி விட்டது, உமர் ரலி அல்லாஹு அன்ஹு என்னை பாதுகாப்பதற்கு அழைக்கிறார், ஜமாத்துடைய அமீர் அவர்தான். பதில் கடிதம் எழுதினார்கள், கலீபா, நானும் படையில் ஒருவன், 25,000 முஸ்லீம்கள் நாம் திமிஷ்கில் இருக்கிறோம், நான் எவ்வாறு விட்டு வருவோம்? உமர் ரலி அல்லாஹு கடிதம் வந்ததோடு தேம்பி தேம்பி அழுதார்கள். பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், என்ன அபூபைதா மௌத்தாயிட்டாரா? இல்ல, செய்தி வரும், செய்தி வரும் என்றார்கள். திமிஷ்கிலே இருக்கிறார்கள் சகோதரர்களே, ஹசரத், அடுத்த கடிதம் வருகிறது. அபு உபைதா, 25,000 முஸ்லீம்களையும் அழைத்துக் கொண்டு ஒரு மலை உச்சிக்கு செல்லுங்கள். ஏனென்றால் இந்த வைரசுக்குரிய வைத்தியமாக முஸ்லீம்கள் பார்த்தது உயர்ந்த இடத்துக்கு செல்ல வரும், இந்த நோய்கள் மலையுள்ள இடத்துக்கு தொத்தா. உலகத்திலே முதல் ஹாஸ்பிடல் கட்டியது யார்? முஸ்லீம். இன்று கனடாவிலே ஹாஸ்பிடல் இருக்கிறது, யூதர்களில் சொல்லுவார்கள், நான் இல்லை முஸ்லீம்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? ஹாஸ்பிடலை கட்டுவதற்கு முன்னால் இஸ்லாமிய வரலாற்றை பாருங்கள், 4 இறைச்சி துண்டை எடுத்து பக்தாதுடைய 4 திசைகளிலே வைத்தார்கள். உதாரணமா, ஒரு துண்டை புத்தளத்திலும், ஒரு துண்டை நோரலியாவிலும், ஒரு துண்டை கல்முனையிலும், ஒரு துண்டை கொழும்பில், பக்தாதுடைய 4 இடத்திலே இறைச்சி துண்டை வைத்தார். 3 நாளைக்கு பிறகு பார்த்தார்கள், எந்த இறைச்சி துண்டு பழுதாகவில்லை. அந்த இடத்திலே 500 மரங்களை முதல் நாட்டினார்கள். அந்த மரங்களுக்கு இடையில் ஹாஸ்பிடலை கட்டினார்கள் முஸ்லீம்கள். எப்படிப்பட்ட முஸ்லீம்கள் இன்டெலிஜென்ட். சகோதரர்களே, முதல் ஹாஸ்பிடல் கட்டியது முஸ்லீம்கள் என்றால் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அபுதா, உடனே முஸ்லீம்களை அழைத்துக் கொண்டு ஒரு மலை பிரதேசத்துக்கு செல்லுங்கள். அபு உபைதா ரலி அல்லாஹு தயாராக என்ன செய்தார்கள்? அபு மூசல் அஷ்அரி ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், தயாராகுங்கள். அபு மூசல் அஷ்அரி சொன்னார், கலீபா, என் மனைவிக்கு வைரஸ் பிடிச்சிட்டு, கலீபா, மனைவி சக்கராத்தில் இருக்கிற வைரஸ், அவ்வாறான தாவும் கோலரா, ஒட்டகத்தில் ஏறுவதற்கு அபு உபைதாவின் ஜர்ராஹ் ரலி அல்லாஹ் காலை வைத்தார்கள். பார்க்கிறார்கள், அபு உபைதாவுக்கும் வைரஸ் பிடித்து. உடனே அபு உபைதாவின் ஜர்ராஹ் ரலி அல்லாஹ் முஸ்லீம்களை ஒன்று சேர்த்து ஹுத்பா ஒன்று ஓதினார்கள். முஸ்லீம்களே, எல்லோரும் மௌத்தாக கூடியவர்கள் தான், இது நபியுடைய துவா, இது தஅவத்து நபிக்கும், இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், இது வந்திருக்குது, நாங்கள் இதை வெறுக்க கூடாது என்று சொல்லிவிட்டு தனக்கு பிறகு அமீராக முஆத் பின் ஜபலை ஆக்கினார்கள்.
ஆக்கியதோடு அபு உபைதா மௌத் ஆகிவிட்டார். உடனே உமர் ரதி அல்லாஹன் அவர்களுக்கு முஆத் பின் ஜபல் கடிதம் எழுதினார், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு நம்பிக்கையாக வாழ்ந்த ஒருவர் மௌத்தாகி விட்டார். وَكَانَ اللَّهُ فِي قَلْبِهِ عَزِيزًا அவர் அதீமா, அவர் அல்லாஹ்வை மிகவும் சங்கைப்படுத்தினார். உடனே கடிதம் வந்து சேர்ந்தது உமர் ரதி அல்லாஹுடம். அழுதார்கள், வாழ்க்கையில் அது போன்று அழுதது கிடையாது. என்றால் அபூ உபைதா போன்றவர்களை சமூகம் இழக்கக்கூடாது. உடனே முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அமீர் ஹுத்பா ஓதிவிட்டு தொழுகை நடாத்தி விட்டு திரும்புகிறார்கள். முஆத் பின் ஜபலுடைய மகன் அப்துல் ரஹ்மான் மௌத் ஹுத்பா ஓதிவிட்டு இறங்கி பார்க்கிறார்கள், முஆத் பின் ஜபலுக்கு வந்து விட்டது, அவரும் மௌத். ஷுரஹ்பீப் பின் ஹசனா வந்தா, அவரும் மௌத். சுஹைபின் அம்ருடைய முழு குடும்பமும் மௌத். யஸீத் பின் அபி சுஃபியான் மௌத். கடைசியாக மீதமாக இருந்த அமீர் தான் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு சகோதரர்களே, 25,000 முஸ்லிம்கள் மௌத். அதனாலதான் அந்த ஆண்டுக்கு ஆமுர் ரமாதா என்று சொல்லும். முழுதுமே இந்த உலகத்தில் சிறந்த சகாபாக்க. உடனே உமர் ரதி அல்லா அம்ருன் ஆசுக்கு கடிதம் எழுதினார்கள், ஆம்ரு உடனே முஸ்லீம்களை ஒரு மலை பிரதேசத்துக்கு எடுத்து செல்லுங்கள். சகோதரர்களே, அம்ருன் ஆஸ் அவ்வளோ முஸ்லீம்களை மலை பிரதேசத்துக்கு எடுத்து சென்றால் அதற்கு பிறகுதான் இந்த கோலரா நின்று. நினைவிக்க சகோதரர்களே, அல்லாஹுடைய ஏற்பாடு, நபியுடைய வாக்கு, முஸ்லீம்கள் அதை சந்தித்திருக்கிறார்கள். அதைத்தான் இன்று உலகம் சந்தித்திருக்கிறது. அதை முஸ்லீம்கள் சந்திப்பார்களாக இருந்தால் நன்மாராயம், காபிர்கள் சந்திப்பார்களாக இருந்தால் அவர்கள் பாவம்.